ஹலோ சீனி நம்ம பாக்க போறேனே பை த கிரேஸ் ஆஃப் மேல ஐ பட்டன்ல ஏன்னா நீங்க லைக் பண்ண வேண்டியதான் போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே சேல்மாவும் அங்க வித விதமா டிஷஸ் எல்லாம் உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து அவங்களும் ரொம்பவும் ஆச்சரியமா வராங்க ஏன்னா இந்த மாதிரி டிஷஸ் எல்லாம் நாங்க பாத்தது இல்லை சில்மா அங்க இத பாத்து இருக்க ஜேனும் அங்க ஆச்சரியமா கேக்குற நீங்கள் வந்து இந்த செம்மிசாவை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் டம்ப்ளிங்ஸை ரெடி பண்ணீங்க அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை இந்த மாதிரி ஈஸியான விஷயம் தான் நான் வந்து அப்புறமா சொல்லி தரேன் இந்த சைடு கேலம் சொல்லிருக்கேன் இந்த மாதிரி நாளைக்கு அந்த ஃபெஸ்டிவலுக்கான ட்ரூப்ஸ் அவங்க வந்து இங்கே வந்துடுவாங்க நம்ம வந்து இந்த டிஷஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம் அவங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுமே ஏன்னா அதை வச்சு தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும் இதுலேருந்து எது நல்லா இருக்கு எதை வந்து நம்ம விற்கலான்னு நெக்ஸ்ட் சீன்ல ரியோமாவும் சொல்கிறான் நான் வந்து சந்தோஷப்படுறேன் ஏன்னா எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க சரி அது இருக்கட்டும் மேனேஜர் இந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிட்டாலும் நம்மளுக்கு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அங்க வந்து இடிக்குமே ஏன்னா நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டாலும் அங்க வந்து நிறைய பேர் வேணும்ல குக்கு வெயிட்ரஸ் அண்ட் மற்றவங்க இந்த மாதிரி ஆளுங்க ரன் பண்ண முடியும் நீங்க சொல்றதும் கரெக்டு தான் அதுக்காக தான் நான் ஒரு ஐடியா சொல்றேன் நீங்க வந்து டெம்பரவரியா சில ஆளுங்களை ஸ்டாஃபா வச்சுக்கலாம்ல இப்படி உங்களும் பேசி நிற்கும் போது அங்கே சர்ஜூ தேர்ட்டி சொல்றாரு சாம்ராய்ட் குரூப்போட லீடர் வந்து இங்கே வந்திருக்காரு அதுவும் உங்களை சந்திக்கணுமா அங்கே அந்த லீடரை வந்து சொல்றான் இந்த மாதிரி ரொம்ப நன்றி தெரியுமா என்னை இங்க தங்க வைக்கிறதுக்கு என்னோட பேரு பிரின்னன்ஸ் சாம்ராய்டு நான் வந்து எங்க தெரியலாம் இருந்தாலும் நான் இந்த சாம்ராய் லீடர் சேஜரியம்மா நீங்க வந்து சொல்லுங்க உங்களோட விஷயத்தை நீங்க வந்து சேஜரியம்மா எல்லாம் என்ன கூப்பிட தேவையில்ல நீங்க நார்மலா கூப்பிட்டாலே அது போதும் எனக்கு ஓ நீங்க வந்து ரொம்ப ஹம்பிளா இருக்கீங்க ரியம்மா நீங்க தானே அவங்க இந்த மாதிரி அந்த கூட்டி ஒன்று இருக்க மியூசிக் பாக்ஸை இன்வென்ட் பண்ணுவாங்க அந்த பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா மியூசிக் கூட ப்ளே பண்ணுமே ஆனா ஒண்ணு இந்த மாதிரி நீங்க எவ்வளவு ஆசைப்படுறனால உங்களை நான் மிஸ்டர் ரியம்மான்னு கூப்பிடுறேன் ஆனா நான் அதை போனா உங்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த மாதிரி நீங்க இங்க வந்திருக்கீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் ரியம்மா இந்த மாதிரி நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்க வந்து அந்த மியூசிக் பாக்ஸ் இன்வென்ட் பண்ணீங்க அதனால இப்போ என்னோட மியூசிக் அது வந்து ரொம்ப தூரத்துக்குலாம் போய் கேக்கும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கும் மேல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா நீங்க எங்களோட ட்ரூப்ஸுக்கு தங்குறதுக்கும் இடம் கொடுத்துருக்கீங்க நான் வந்து தேங்க்ஸ் சொல்றது தப்பா தான் இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் என்னோட மொத்த கேங்குமே இங்க வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அது இருக்கட்டும் ஆனா நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆமா நாங்க கேமுக்கு வரும்போது ரொம்பவும் அலர்ட்டா இருந்தோம் தெரியுமா ஏன் ஏதாச்சும் ஆச்சா என்ன ஆமா ஏன்னா நாங்க சவுத் பிளைனுக்கு வரும்போது அங்க தனலன்ஸ் அதை வந்து நிறைய பேர் பாத்துருக்காங்களா அதெல்லாம் என்ன ரொம்ப டேஞ்சரஸான மாஸ்டரா என்ன அது வந்து அவளுக்கு டேஞ்சரான மாஸ்டர் இல்ல ஆனா அதுங்க எல்லாம் சொல்ல போனா இந்த பூமிக்குள்ளதான் வாழமே அதுங்க நல்ல கீழே வரைக்கும் தோண்டி வைக்குமா இதனால அங்க யாரெல்லாம் டிராவலர்ஸா போறாங்களோ அப்படி அவங்க போகும் போது அங்க பள்ளம் வந்துச்சுன்னா இவங்க வந்து விழுந்து மாட்டிப்பாங்க இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுனாலே நிறைய பேர் வந்து இந்த சைடு வரதுக்கே பயப்படுறாங்க தெரியுமா ஆனா நாங்க வந்து தப்பிச்சிட்டோம்பா ஏன்னா நாங்க கவனமா தான் இங்க வந்தோம் நான் வந்து நம்புறேன் இந்த மாதிரி நம்மளோட ஃபெஸ்டிவல் அது வந்து இது நல்லா ஸ்பைல் ஆக கூடாது ஆனா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா இதுக்கும் அந்த அட்வென்ச்சர் கீழ வந்து ஒர்க் பண்ண இருப்பாங்க இதை வந்து ஏதாச்சும் நீங்க வந்து கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நாளைக்கு நான் வந்து அங்க கீல்டுக்கு போகலான்னு இருக்கேன் இத கேட்டு இருக்க லீடர் இருக்கும் அவ்வளவு சந்தோஷம் நான் வந்து நினைச்சு பார்க்கல ரியம்மா நீங்க வந்து ரொம்ப ஹம்புலா இருக்கீங்க அதுக்கும் மேல நீங்க ரொம்ப பிரேவா இருக்கீங்க கண்டிப்பா காட்ஸ் வந்து உங்களை லவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இத கேட்கற ரியம்மா வாங்க ஸ்மைல் பண்ண நெக்ஸ்ட் இல்ல ரியம்மா வாங்க கீர்டுக்கு வந்து பயன் ஆக்கிட்டேயும் கேட்டு இருக்கான் டேனாலன்ஸ் அதை பத்தி ஏதாச்சும் ஜாப் இருக்கா அங்க பைன் ஆகும் சில பல பேப்பர்ஸ காட்டுறாங்க இருந்தாலும் ரியம்மா வந்து அதுல இருந்து முக்கியமான அதாவது ரொம்ப கஷ்டமான ஜாபா கேக்குறான் இதனாலயே பயணம் ஒரு ஜாபத்துக்கு

இதெல்லாம் இவன் பார்த்து ஈஸியாவே அங்க இருக்க டனல் ஹேண்ட்ஸோட காலினியை அசால்ட்டாவே கண்டுபிடிக்கிறான் இப்படி இவனை பார்த்து நடக்கும் போது அதே பசங்க அங்க போயின் இருக்காங்க உடனே ரியோமாவும் அங்க கத்தின்னு வரான் ஹே நீங்க எல்லாம் இங்க என்ன பண்றீங்க அப்புறம் தான் ரியோமாக்கே புரியுது இந்த மாதிரி இவங்களும் அந்த டனல் ஹேண்ட்ஸுக்கான ஜாப் தான் போல அங்க பக்கத்துல இன்னொரு புது பசங்களும் இருக்காங்க அங்க இருக்க அந்த பொண்ணு கேக்குறா ஆமா இந்த பையன் யாரு ஹேய் நான் வந்து அணிக்க தானே சொன்னேன் இந்த மாதிரி இவன் தான் ரியோமா அணிக்கு இவனை பத்தி தான் உன்கிட்ட கிட்ட ஓ அவரா இவரு சூப்பர் ஸ்டாங் ஸ்லைம் காய் அங்க இருக்க ஒன்னொரு பொண்ணு அவளை இன்ட்ரடியூஸ் பண்றா என்னோட அவனோட பேரு பீனியா அங்க இருக்க இன்ட்ரடியூஸ் பண்றான் அவனோட பேரு ரூதா என்னோட இன்னொரு சின்ன தங்கச்சி இருக்கா இவளோட பேரு ருமெலியா நாங்க வந்து ஸ்லம்ஸ்ல தான் வாழ்றோம் அதனாலேயே நாங்க ஒரு குரூப்போட தான் நாங்க சுத்தின்னு இருக்கோம் உங்களை பார்த்தாலே தெரியுது ஏன்னா பின்னாடியே ஒரு ஆன்சர் இருக்கு அப்பனா நீங்க ஆன்சருக்கான கொஸ்ட் ஏதாவது இருக்கீங்களா ஆமா நாங்க வந்து ஆன்சர் ஹன் பண்ண இருக்கோம் அதுங்களோட பாடியை வச்சு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ஸ் நம்மளால உருவாக்க முடியும் இதை உருவாக்குனா எங்களுக்கும் லாபம் கிடைக்கும் ஏன்னா நாங்க சீப்பான ரேட்ல எல்லாத்தையும் விற்க முடியும் இதனால எல்லாருக்குமே ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வெப்பன்ஸ் ஆர்மரி எல்லாமே கிடைக்கும் நாங்க வந்து ரொம்ப நேரமா இங்க ஆன்சர் தேடி நடக்கும் இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே தெரியல ஆன்சர் சரி நீங்க வந்து கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இதுக்கப்புறம் அவன் தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சி வச்சிருப்பான்ல ஆன்சர்ட காலனி அங்க வந்து இவங்களை இட்டு போறான் அவங்க போனதுக்கு நிறையவே மெட்டா ஸ்லைமை அவன் எடுக்கிறான் ஏன்னா மெட்டாஸ்லைமால ஈஸியாவே டேஞ்சர் எல்லாம் சென்ஸ் பண்ண முடியுமா அங்க இன்னொரு ஒரு மெட்டாஸ்லைம் எடுத்து அவன் ஒரு கத்தி அதை சேஞ்ச் பண்ணிக்கிறான் சரி நீங்க வந்து முன்னாடி போங்க நான் வந்து உங்க கூடிய வரேன் அங்க ரியமாவும் போறான் அவன் முன்னாடி ஒரு ஆண்டோ அதான் அதை அப்படியே போட்டு தள்ளிடுறான் ஆளு இதே மாதிரி அங்க நிறைய ஏன்ச்ச வர ஆரம்பிக்குது இதை பார்க்குற ரியமாவும் சொல்கிறான் நீங்கள் முன்னாடி போங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா நான் வந்து முன்னாடி வரேன் ஏன்னா ஜாப் வந்து உங்களுக்கானது ஸோ ஏதாச்சும் பிரச்சனைனா நான் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன் இதே மாதிரி பசங்களும் அங்கே தாக்க ஆரம்பிக்கிறாங்க பசங்களுக்கு கஷ்டம் வரும்போது ரியம்மா வந்து அங்கே ஹெல்ப் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான் அங்கே லாஸ்ட்டாக சில பல ஆன்ஸ் இருக்குமா அதையும் எத்தனை நீடில் அட்டாக்கை வச்சு ஈஸியாகவே போட்டும் தள்ளிடுறான் அங்கே ரியமாவும் நிறைய லொக்கேஷன் வச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் சொல்ல இவங்க இப்படியே ஒவ்வொரு ஆண்டா அங்கே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க அப்படியே சாயந்தரமா இது இதே மாதிரி அவங்க நிறையவே ஆன்சர் கேப்சரும் பண்ணிடுறாங்க சொல்றாங்க ரொம்ப நன்றி டிஎம்மா ஏன்னா நீங்க இந்த நாள் தான் நாங்க எவ்வளவுக்கோ நிறையவே பிடிச்சிருக்கோம் ஆன்சர் இதுக்கு வந்து நிறையவே எங்களுக்கு காசு கிடைக்க போகுது ஹே ஹே நீ வந்து அவளைக்கும் எல்லாம் சந்தோஷப்படக்கூடாது ஆனா இருக்கிற காசை வச்சு நம்ம அஞ்சு ஆர்மர் வாங்க போறோம் அப்போனா நம்ம நாளைக்கும் ஹண்டிங்க்கு போகலாம் இல்ல இல்ல இந்த மாதிரி நம்ம நாளைக்கு போனாலும் ஆன்சர் கிடைக்குமான்னு டவுட் தான் ஏன்னா எவ்வளவு ஆன்சர் நம்ம ரியமாவோட ஹெல்பால தான் இங்க வந்து பிடிச்சி வச்சிருக்கோம் அப்போனா ரியமாவையும் நம்ம கூப்பிடலாம் நாளைக்கு நீ வந்து செல்ஃபிஷாலாம் இருக்கக்கூடாது ஏன்னா ரியமாக்கும் நாளைக்கு நிறையவே ஒர்க் இருக்கும் அதனால அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆமா

உங்களை பார்த்து பண்ணு அப்போ உங்களுக்கே தெரியும் போது அதுக்கும் மேலே நம்ம அரியம்மா மேனேஜரே சொல்லியிருக்காரு அதனால இவங்களை நம்ம வச்சுக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை இதுக்கப்புறம் தான் அங்கே கேலமே அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் இந்த மாதிரி என்னோட பேரு கேலம் நான் வந்து இந்த ஷாப்போட அசிஸ்டன்ட் மேனேஜர் இது கேட்டுனு இருக்க அவங்களும் அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க சரி கேலம் இந்த மாதிரி நம்ம காசு விஷயத்தெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் ஆனால் இப்போதைக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு இந்த மாதிரி நைட்டு பார்ட்டியில இவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாமா ஆ கண்டிப்பா அதுல வந்து எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனா நாங்க வந்து திடீர் தோண்டோம் இதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்காதான் என்ன அப்பெல்லாம் ஒண்ணு இந்த மாதிரி சாப்பாடு நாங்கள் அதிகமாகவே உருவாக்கி வச்சிருக்கோம் அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மிஸ்டர் டோல்ஸு நீங்கள் வந்து இவங்களை பார்த்துக்க முடியுமா ஓகே நான் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து போய் உங்களோட வேலையை பாருங்கள் நான் வந்து மொத்தவங்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் நெக்ஸ்டிங்கில் அந்த ஃபெஸ்டிவலுக்காக நம்ம ரியமாவும் அங்கே இன்ட்ரடக்ஷன்லாம் தர ஆரம்பிக்கிறான் ரியோமா வந்து அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அங்கே எல்லாருக்கும் அவன் நன்றி சொல்கிறான் இங்கே வந்ததுக்கு எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுங்க இந்த ஃபெஸ்டிவலை நம்ம நல்லா நடத்தணும் நம்ம எல்லாருமே ஒன்னா வேலை செஞ்சு இதை ஒரு கிரேட்டான ஃபெஸ்டிவலாக நம்ம மாற்றணும் நெக்ஸ்டிங்கில் அங்கே இருக்கு எல்லாருமே அந்த பாட்டியில் இருக்க இருக்கிற ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க இப்படி இவங்களும் என்ஜாய் பண்ண இருக்கும் போது சைட்ல பிரினன்ஸோ வந்து ரீமா பாக்குறான் மிஸ்டர் பிரினன்ஸ் இந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே எப்படி இருக்கு நீங்க என்ஜாய் பண்ணீங்களா ஆஹ் நாங்க வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணோம் இந்த மாதிரி எங்களோட ட்ரூப் மெம்பர்ஸ் அவங்க ரொம்ப சந்தோஷமா அதை சாப்பிட்டுருக்காங்க இந்த சைடு இன்னொரு ஒரு பொண்ணை காட்டுறாங்க அது பார்த்தா பல நாள் சாப்பிடாத மாதிரி பயங்கரமா சாப்பிட்டு இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க பிரினியன்ஸோட பக்கத்துல ஒரு பர்சன் இருக்கான்ல அவனு சொல்றான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் ரியமா ஏன்னா அந்த பொண்ணு வந்து என்னோட பார்ட்னர் தான் ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே ஸ்வாட் டான்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இன்னது ஸ்வாட் டான்ஸா இதுனா புதுசா இருக்கு அதுவா இந்த மாதிரி நாங்க டான்ஸ் ஆடும்போது போது ஸ்வாட வச்சு டான்ஸ் ஆடுவோம் இவங்க வந்து டான்ஸ் ஒண்டி தான் ஆடுவாங்கலாம் இல்லப்பா இந்த மாதிரி பெஸ்டிவல் ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா போதும் இவங்களை கூப்பிட்டு இவங்க வந்து ஸ்வாட வச்சு எல்லாருமே தோத்தி விட்டுருவாங்க அதே மாதிரி நீ வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் என்ன கூப்பிடலாம் இல்லன்னா என்னோட பார்ட்னர் மாயாவை கூப்பிடலாம் இப்படி இவன் சொன்ன தசைக்கிண்டே அந்த பொண்ணை வந்து கேக்குது ஆமா என்ன வந்து யாராச்சும் கூப்பிட்டீங்களா என்ன அப்படிலாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல நாங்க வந்து என்ன பேசிருந்தோம்னா இந்த மாதிரி இந்த ஷாப்புக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் தரணும் ஆனா அங்க மாயா பார்த்தா அங்க வேற விஷயத்த சொல்ல இருக்கா இந்த மாதிரி இந்த ஃபுட் இது வேற லெவல்ல இருக்கு என்ன நீங்க பண்றத பார்த்தா இதுக்கே உங்களோட வயிறு ஃபுல்லாக இடம் போல இன்னமும் டெசர்ட்லாம் வேற இருக்கு என்னது இன்னமும் டெசர்ட் இருக்கா அப்படின்னு அங்கே பயங்கரமாக சாப்பிட ஆரம்பிச்சிடா நெக்ஸ்ட் சீனில் அந்த சின்ன பசங்களை தான் காட்டுறாங்க அவங்களோட கும்பலும் அங்கே போய் சாப்பிட்டு பார்க்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போயிடுது ஏதியம்மா இதை வந்து நீ தானே செஞ்ச இது வேற லெவலில் இருக்கு இல்லை இல்லை நீ வந்து என்ன அவளைக்கெல்லாம் பாராட்டக்கூடாது என்ன நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவ்வளோதான் இருந்தாலும் ரியாமாவா அங்கே பயங்கரமாக போகல ஆரம்பிக்கிறாங்க அங்கே விஷ்டம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹேரியம்மா நீ வந்து ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா உன்னால் ஏன்னா நீ வந்து எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஆமாம் இந்த விஷயத்த வந்து நீ எதுக்கு கேட்குற அதாவது நீ வந்து சண்டை போடும் முதல்ல பைகிட்ட மாட்டியா அப்புறம் தான் ரியம்மாக்கே புரியுது இந்த மாதிரி இவங்க வந்து சண்டை போட்டிருப்பாங்களா ஆன்ஸர் கூட அந்த சண்டையில் கூட இவங்க வந்து கண்ணை முடியுன்னு தான் அங்கே இங்கேன்னு வீசியிருப்பாங்க இதெல்லாம் யோசித்து பார்த்து ரியம்மாவும் அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் வந்து நிறையவே ட்ரைனிங் எடுப்பேன் அது கூடவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஏன் எவ்வளோக்கு எவ்வளோ நீ ட்ரைனிங் எடுக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ நீ ஸ்டாங்காக அதுக்கு மேலே உன் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா ஸோ அதனால நீ வந்து உன்னோட நம்பிக்கையை தளர விடக்கூடாது ஆமாம் அரியம்மா வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி நாங்கள் எல்லாேருமே உன்னை நம்புகிறோம் மெக்ஸீனில் நைட் ஆயிடு அந்த சின்ன பசங்களோட கேங்கோ அங்கிலேருந்து போயிடுது கால இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க ஏன்னா நான் அவங்க கிட்டே கேட்காமலேயே இவங்கள வந்து பாட்டியில் திடீர்னு சேர்த்துட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தப்பு வந்து ஏமாலே இருந்தால் நடக்கு ஏன்னா நான் தான் அவங்க கிட்ட எம்ப்ளாயிஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணீங்க நான் எதிர்பார்க்கல ஆனால் நான் வந்து ஒரு விஷயத்துக்கு சந்தோஷப்படுறேன் ஏன்னா நான் இங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அதுக்கும் மேலே நான் வரும்போது வெறுமா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம் ஆனால் இப்போது நாங்கள் ஒரு பெரிய குரூப்பாக மாறிட்டோம் ஆமாம் நீங்கள் சொல்றதும் கரெக்டு தான் மிக்சிங்ல ரியமாவும் அவங்க எளியாராக்கு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான் ஏ ஆலியா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியுமா இன்னைக்கு நாங்க பாட்டி வச்சோம் அந்த பாட்டியில தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு இந்த மாதிரி என் கூட எத்தனை பேர் இருக்காங்கன்னு அதுக்கும் மேல நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து ரொம்பவும் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கன்னு ஏன்னா நீ வந்து அகாடமிக்கு போறல அதனால கொஞ்சம் பயத்துல கூட இருக்கலாம் ஆனா என்னால ஷியூரா சொல்ல முடியும் இந்த மாதிரி உன்னால சீக்கிரமாவே அங்க ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்க முடியும்னு அதனால குட் லக் இல்லையா நெக்ஸ்ட் சீன்ல இளையராட சீன தான் காட்டுறாங்க அங்க அவளுக்கும் அகாடமிக்கு தான் போனோம் போல அங்க ரீனாட்டும் அங்க இளையர கிட்ட சொல்ல இருக்காரு உனக்கு வந்து எந்த விஷயத்துல கவலை இருந்தாலும் எனக்கு வந்து லெட்டர் அனுப்பிடு நீ வந்து ஆசைப்பட்ட டெய்லியும் கூட எனக்கு அனுப்பலாம் ஏய் நீ வந்து என்ன பண்ணிருக்க அவளை இப்படியே நீ பயம் போல ஆமா ஆமா இதுவும் கரெக்ட் தான் நீ வந்து இப்படியே அவளை ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகிடுவ போல இதுக்கப்புறம் அவங்களும் அங்க ஹாலியாவை அந்த அகாடமிக்கும் அம்ப ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் இல்ல ஹாலியாவும் வண்டியில ஏறி அங்க போக ஆரம்பிக்கிறா போகும் போதே ஏரியும் அவ நஞ்சினே சொல்றா ஏரியமா என்னோட பெஸ்ட் நான் அகாடமியில கொடுக்க போறேன் இவ எப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழ லைக் பண்றேன் ஏன்னா நீங்க லைக் பண்ண வேண்டியதான் மத்தவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வை இங்கே முடிச்சனால நானும் வை இங்கே முச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எப்படி சொல்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா